இப்ப இருக்கிற காலகட்டத்துல உலகத்துல இருக்கிற எந்த பகுதிக்கும் நம்மளால போக முடியும். அதுவும் கையில மேப் இருந்தா போதும், நினைக்கிற இடத்துக்கெல்லாம் போயிடலாம். உலகத்தை சுத்தி வர்றது மட்டும் இல்லாம வேற வேற கிரகங்களுக்கு போகக்கூடிய வழிகளை கூட இப்ப நம்ம உருவாக்கிட்டோம் இல்லையா? அறிவியலும் விஞ்ஞானமும் இந்த வளர்ச்சிக்கு எப்படி எல்லாம் உதவி இருக்கு அப்படின்றத இந்த நிகழ்ச்சியில சுதா தெரிஞ்சுக்க போறா. நாமளும் தெரிஞ்சுக்கலாமா? இன்றைக்கான அன்றாட வாழ்வில் அறிவியல் ஒலி நாடகம். ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஐஐடி பாம்பே வழங்கும் அன்றாட வாழ்வில் அறிவியல். அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில். பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து 10 நிமிஷத்துக்கு மேல ஆகுது, இன்னும் எந்த ஆட்டோவையும் காணோம். அப்பா அப்பா இங்க பாருங்களே, ஆட்டோ வருது. அண்ணே, ஆட்டோக்காரனே, அண்ணே, ஆட்டோ ஆட்டோ, கொஞ்சம் நிப்பாட்டுங்க. சொல்லுங்கண்ணே, எங்க போகணும்? நாங்க அந்த மெயின் பஜார் வர போகணும். ஆ, போலாண்ணே, உட்காருங்க. அண்ணே, மீட்டர் போடுவீங்கல்ல? ஆமாண்ணே. ஆ, சரிண்ணே சரிண்ணே. சுதா, முதல்ல நீ ஆட்டோல ஏறுமா. என்ன சுதா, ஒரே யோசனையா இருக்கு. வெளியே அப்படி என்னதான் பார்த்துட்டு வர? நீ இவ்வளவு நேரத்துக்கு அமைதியாலாம் இருக்கிற ஆள் கிடையாது. இல்லப்பா, இந்த டயரை பாருங்களேன், பாக்குறதுக்கு ராட்டன மாதிரி இருக்கு. எங்க டீச்சர் சுழல் இயக்கத்துக்கு ஒரு உதாரணம் எழுதிட்டு வர சொன்னாங்க. அதான் டயர் சுத்துறதுக்கு சுழல் இயக்கத்தை உதாரணமா எழுதலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அது சரி, நீ உன்னோட சயின்ஸ் கிளாஸுக்கு போயிட்டியா? சுதா, உனக்கு தெரியுமா, டயரும் சுழல் இயக்கத்துக்கு ஒரு உதாரணம் தான். இப்ப நீ, நான், டிரைவர் அண்ணே எல்லாரும் ஒன்னா டிராவல் பண்றோம்னா அதுக்கு காரணம் இந்த ஆட்டோ தானே. முதல்ல அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடு. என்னப்பா சொல்றீங்க? ஆமா சுதா, 1000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் மனுஷங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா நடந்துதான் போவாங்க. ஏதாவது பொருளை எடுத்துக்கிட்டு போகணும்னா அவங்களோட முதுகுல இல்லனா தலையில தான் சுமந்துட்டு போகணும். அப்படியா? அது அவங்கள ரொம்ப டயர்ட் ஆக்கிடுமே. ஆமா சுதா, அதுக்கப்புறம்தான் குதிரை, கழுதை, ஒட்டகம் இந்த மாதிரியான விலங்குகள் மேல ஏறி போக ஆரம்பிச்சாங்க. பயணமும் வேகமாச்சு. ஆனா அந்த விலங்குகளும் கொஞ்ச நேரத்திலே சோந்துருமேப்பா. ஆமா சுதா, அது மட்டும் இல்லாம மக்கள் வணிகம் செய்ய ஆரம்பிச்சதும் நிறைய பொருட்களை பரிமாற்றம் செய்ய வேண்டியதா வேற இருந்துச்சு. ஓ, ஆனா விலங்குகளால நிறைய பொருட்களை சுமக்க முடியாதேப்பா. அப்ப என்னப்பா பண்ணாங்க? இத சரி பண்ணத்தான் சக்கரங்களை கண்டுபிடிச்சாங்க. அவங்க விலங்கோட ஒரு பலகையை இணைச்சாங்க, பலகையோட சக்கரங்களை இணைச்சாங்க. வாவ், சூப்பர் ஐடியால. விலங்குகள்னா ஒரு பைய தான் கொண்டு போக முடியும், இனி 10 பை வரைக்கும் கொண்டு போக முடியும்ல? கரெக்டா சொன்ன சுதா. அப்பா, பழைய காலத்துல குதிரை வண்டி ஓட்டுறவங்க வண்டியோட சக்கரத்தை சுத்த வைக்கிறதுக்காக குதிரையை ஓட்டுனாங்க. இப்ப இந்த ஆட்டோல போயிட்டு இருக்கோம், இந்த ஆட்டோ சக்கரம் எப்படி தானா சுத்துது? இது ஒரு நல்ல கேள்வி சுதா. இத நாம ஏன் ஆட்டோக்காரன்ட்ட கேட்க கூடாது? நானே இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். சுதா, நீ உங்க அப்பாவும் ஆட்டோல ஏறும்போது நான் சுவிட்ச் ஆன் பண்ணேன், கவனிச்சியா? ஆமா அங்கிள், நீங்க ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணீங்க அதானே? இல்லம்மா, நம்ம எப்பவுமே ஆட்டோ ஸ்டார்ட் பண்றோம்னு சொல்றோம். ஆனா நம்ம ஆட்டோவோட இன்ஜினை தான் ஸ்டார்ட் பண்றோம். இன்ஜின் கொடுக்கற சக்தியால தான் அந்த ஆட்டோவே இயங்குது. வாவ், ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கே. ஆனா இந்த இன்ஜின் எப்படிப்பா வேலை செய்யுது? அதுவா சுதா, சில 100 வருஷத்துக்கு முன்னாடி வாகனங்களை இயக்க தண்ணியை தான் பயன்படுத்தினாங்க. தண்ணியை கொதிக்க வச்சு நீராவியை எடுத்தாங்க. நீர் ஆவியாகி வெளியேறக்கூடிய தன்மையை கொண்டிருந்ததால அதை வெளியேற விடாம பிஸ்டன்ல அடைச்சாங்க. அது அழுத்தத்தை கொடுத்துச்சு. இந்த அழுத்தத்தால பிஸ்டன் மேலேயும் கீழேயும் போயிட்டு வரும். அதுதான் சக்கரத்தை சுத்த வைக்கும். அதுக்கப்புறமா தான் டீசல் இன்ஜின், பெட்ரோல் இன்ஜின்லாம் வந்துச்சு. இந்த காலத்து வண்டிகள் எல்லாமே பெட்ரோல் இல்லைனா டீசல்ல தான் போகுது. ஆட்டோக்காரண்ணே, உங்க என்ஜின் டீசலா இல்ல பெட்ரோலா? என்னோட டீசல் இன்ஜின் தானே, கொஞ்ச நாள்ல பெட்ரோல் இன்ஜின் வாங்கலாம் இருக்கேன். அப்பா, இந்த பிஸ்டன் சொன்னீங்களே, அப்படின்னா என்னப்பா? பிஸ்டன் அப்படின்றது என்ஜின்ல இருக்க ஒரு பாகம் தான். இது உலோகத்தால செய்யப்பட்டு ஒரு சிலிண்டருக்குள்ள இருக்கும். இந்த பிஸ்டன் சிலிண்டருக்குள்ள மேலையும் கீழையும் நகர்றதால தான் என்ஜினே இயங்குது. ஓ, இன்ஜின்ல இவ்வளவு விஷயம் இருக்காப்பா? ஆமா சுதா, உனக்கு தெரியுமா, இப்ப சூரிய ஒளியில போகக்கூடிய வாகனங்கள் கூட வந்துருச்சு. சூப்பர் பா. அப்பா இங்க பாருங்களே, ஏரோப்ளேன் போகுது. சுதா, அடுத்து ஏரோப்ளேன் எப்படி பறக்க போகுதுன்னு தானே கேட்க போற? இப்ப நாம மெயின் பஸாருக்கே வந்துட்டோம், போற வழியில அதை பத்தி பேசலாம். இப்ப இறங்குமா?
ஆட்டோகார அண்ணே, எவ்வளவு ஆச்சு உங்களுக்கு? 50 ரூபா ஆச்சுனே. ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஐஐடி பாம்பே வழங்கிய அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில். இன்னைக்கு நிகழ்ச்சியை கேட்டீங்களா? எதுக்காக அந்த ஆட்டோ டிரைவர் டீசல் என்ஜின்ல இருந்து பெட்ரோல் என்ஜினுக்கு மாற போறாருன்னு சொன்னாரு? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதுக்கான பதில் தெரிஞ்சா உங்க பதில்களை கீழே கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒலி நாடகத்துல சந்திக்கலாம். நன்றி.